மத்திய அரசு பாரத பிரதமரின் மக்கள் நலன் திட்டங்களை நாடு முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற விழிப்புணர்வு யாத்திரை விழுப்புரம் மாவட்டத்தில் நாள்தோறும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்டங்களிலும் ஒவ்வொரு கிராமங்களிலும் மக்களுக்கு கொண்டு சேர்க்க நிகழ்ச்சி நடைபெறுகிறது. வங்கித்துறை, தபால் துறை, வேளாண்மை துறை உள்ளிட்ட துறைகள் இணைந்து மக்களுக்கு வழங்கப்படும் திட்டங்களை நேரடியாக கொண்டு சேர்க்கின்றன. அதன் ஒரு பகுதியாக இன்று கொண்டங்கி, திருவாமாத்தூர் உள்ளிட்ட கிராமங்களில் மக்களுக்கு வங்கிக் கணக்கு துவங்குவது குறித்தும் செல்வமகள் சேமிப்பு திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் குறித்தும் விளக்கமளிக்கப்பட்டது. தபால் துறை, வங்கித்துறை மூலம் மக்களுக்கு வழங்கப்படும் திட்டம் குறித்து அதிகாரிகள் எடுத்துரைத்தனர். மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த கையேடு, பிரதம திட்டங்கள் பதிவு செய்யப்பட்ட 2024 ஆண்டு காலண்டர் ஆகியவை மக்களுக்கு வழங்கப்பட்டன. இது குறித்து வங்கி பணியாளர் கூறுகையில், சார், நான் பேங்க் ஆஃப் இந்தியா கப்பூர் கிளையிலேருந்து வந்திருக்கேன் சார். என் பேர் வந்து எல்லப்பன் சார். நாங்கள் வந்து எங்களுடைய வங்கி சார்பாக வந்து இன்சூரன்ஸு, 12 ரூபா இன்சூரன்ஸு, ஏபிஒய், அஜல் பென்ஷனு எல்லா ஸ்கீமும் வந்து நாங்கள் வந்து மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்த்துருக்கோம். அதே சமயத்தில் வந்து 100 நாள் வேலை திட்டம், அதே மாதிரி வந்து அந்த கிசான் கிரெடிட் கார்டு, இதை போன்ற எல்லா வகையான சலுகைகளையும் மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்த்து நல்ல விதமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இது குறித்து பயனாளர்கள் கூறுகையில், சேர்ந்த கொண்டை கிராமத்தில் நான் வசித்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது மோடியின் திட்டத்தால் பலவித நன்மைகள் ஜனங்களுக்கு, நல்ல ரோடு வசதி, தண்ணீர் வசதி மற்றும் அனைத்து விதமான வசதிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். புதிய செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி. சுரேஷ்.